வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனல் அன்பர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வேதாத்ரியத்தின் மறுபக்கம் என்ற தளத்தில் இன்று நாம் சாந்தி யோகம் என்ற தவமுறையை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம். சாந்தி யோகம், இதற்கு சாந்தி தவமா சாந்தி யோகமா என்ற ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். சாந்தி தவம் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, நம்முடைய ஆக்னி தீட்சை ஏறுபடி தவத்தை இறங்குபடியாக அதை இறக்கி வைக்கிறதுனால, திருப்பி மூலாதாரத்திலே இறக்கி வைக்கிறதுனால அதற்கு இறங்குபடி தவம் அப்படிங்கிறதுனால சாந்தி தவம்னு வந்துச்சு. ஆனால் பேராசிரியர் மாரியம்மாள் போன்ற பெரியவங்க சொல்கிறது வந்து இதை சாந்தி யோகம் என்பது சொல்வதே சரி அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு யோக பயிற்சியை நம்ம நினைத்த மாத்திரத்தில் நினைச்ச தேவைக்காக உடனடியாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உடனடியாக செய்கிறதுனால அது இப்படி நம்ம சாந்தி யோகம் என்பது அழைப்பதே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. சரி, சாந்தி யோகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் இப்போ கவனிக்க இருக்கோம். சாந்தி யோகத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் மட்டுமே ஒரு முழுமையான குண்டலினி யோக வாழ்வின் மகிழ்ச்சியான முதல் படியை தொடுகிறார்கள். யோக சாதனையில் மிக எளிதாக முன்னேறி செல்பவர்கள் அவர்களாக மட்டுமே இருக்க முடியும். காரணம், யோக வாழ்வின் பயனை எளிதாக பறிகொடுக்க ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருந்தாலும் தவம் ஏற்றி சேர்த்து வைக்கும் சக்தியின் அந்த சக்தியை உடல் சக்தியாக மாற்றிக்கொள்ளவும், மூலாதாரத்தில் தேக்கி வைக்கும் உடல் சக்தியை மனோசக்தியாக மாற்றி அந்த உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த தந்திரம் சாந்தி யோகத்தை நன்கு உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். அதனால தான் சாந்தி யோகத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு தன்மை இருக்கு. மகரிஷிக்கு குணகுருவாக பாலகிருஷ்ணன் ஐயாவும், மருத்துவ சாஸ்திர குருவாக வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் ஐயாவும், மகரிஷியின் முன்னோர்கள் பண்ணிய தந்தை தாய் மற்றும் முன்னோர்கள் பண்ணிய புண்ணிய கர்மாவால் அவர்களுக்கு கிடைத்தார்கள் என்று மகரிஷியே சொல்லுவாங்க. மகரிஷியின் தியானம் செய்ய விரும்பும் அந்த விருப்பத்தை முறையாக ஏற்றி வைக்க கிருஷ்ணாராவ் ஐயாவால் முடியாவிட்டாலும், ஏன் அப்படின்னா அவருக்கு தீட்சை கொடுக்குற அந்த தன்மையோ அந்த பயிற்சியோ இல்லை. அவர் வந்து முழுமையாக ஒரு அருமையான மருத்துவர், மகரிஷியை மருத்துவ ஆக்கிய ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து மகரிஷியை மருத்துவர் ஆக்கின ஒரு மிகப்பெரிய நல்ல ஆன்மா. அப்படிப்பட்ட அவரால் வந்து மகரிஷிக்கு தீட்சை கொடுக்க முடியலை, ஆனாலும் மகரிஷி அவரை வந்து தொட்டு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மகரிஷியின் தந்தை தாய் தெய்வ பக்தியின் விளைவாய் கிருஷ்ணாராவ் ஐயா புருவ மத்தியில் தொற்று நிறுத்திய போது மகரிஷியின் மேலே எழும்ப காத்திருந்த ஞான கனல், அதாவது மகரிஷி தன்னுடைய அணு தேவையால் தன்னுடைய முயற்சியால் அந்த சக்தியை குண்டலினி சக்தியை மேலே எழும்பணுன்ற அந்த ஒரு உத்வேகம் இருந்ததுனால அவர் அதை தொட்டு கொடுக்குறப்ப இதுதான் வாய்ப்பு என பஞ்சனையின் மேல் இருக்கை இட்டு அமர்ந்து கொண்டது உச்சந்தி வீட்டில் முத்து முகப்பாய் விழித்து எழுந்து மலர்ந்து நின்றது நம்முடைய மகரிஷிக்கு ஆக்னா சக்கரம். நன்றாக ஓட்டத் தெரியாதவர்களை வண்டி பாடுபடுத்தி விடும்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்டீரிங்கை திருப்ப வேண்டும், எந்த வேகத்தில் கியரை மாற்ற வேண்டும், வேகத்தை குறைத்து எப்படி பிரேக் போட வேண்டும் என்று நல்லா தெரிஞ்சவங்க ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே அதெல்லாம் செய்ய தெரியும். ஆனால் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க பழகுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் செய்து கொண்டே அதே அளவுக்கு சமமாக எக்ஸலேட்டரை அழுத்தி கொண்டே வண்டியை நகர்த்தி சில சமயம் வீலிங் கூட செய்து வண்டி எடுப்பார்கள். அதாவது வண்டி அவர்களிடம் படும்பாடு சொல்ல முடியாது. அதுபோல தவ கனல் மகரிஷிக்கு இருந்த ஆர்வத்தாலும் முயற்சியாலும் மூலாதாரத்திலிருந்து வேகமாக ஆக்னா சக்கரத்துக்கு புறப்பட்டு வந்தது. ஆனால் அந்த வண்டியின் எக்ஸலேட்டரையும் ஸ்டீரியங்கையும் அவர் கையில் இருந்தது பிரேக் இல்லை. நிறுத்த வேண்டிய இடம் நில்லாமல் போகும் வாகனம் போல மகரிஷிக்கு தவக்கணல் உயர்ந்து பல்வேறு துன்பத்தை வரவழைத்தது. ஒரு பேருந்தின் என்ஜின் சத்தத்துக்கு பக்கத்தில் கூட முன்பகுதியில் கூட மகரிஷியால் நிற்க முடியல. அந்த உருமல் சத்தம் அந்த வைப்ரேஷன் கூட அவருக்கு ஒரு தலைவலி ஏற்படுத்துச்சு. ஒரு விசேஷ வீட்டின் அந்த கொட்டு முழக்க சத்தம் கூட அவருக்கு பெரிய தலைபாரத்தை அதிகமாக உருவாச்சு. இதில் இந்த துன்பங்களையெல்லாம் அவர் தாங்கி கொண்டு இருந்தார்.
இந்த சமயத்தில் இறைநிலை வந்து எப்போதுமே தூய ஆன்மாக்களுக்கு ஏதாவது ஒரு மனிதர் மூலமாகவோ ஒரு பொருள் மூலமாகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சி மூலமாகவோ ஓடோடி இறங்கி வந்து உதவி செய்யும் அப்படிங்கிற செய்திகளை நம்ம ஆன்ம சிந்தனை உள்ள எல்லாரோட அனுபவத்தாலும் வழிநடுக்க நம்ம படிக்கிறோம். அப்படித்தான் மகரிஷிக்கு அவரோட அஞ்சல் தணிக்கை அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது சி வி கோதண்டராம் ஐயா அவர்கள் மூலமாக 25 நாள் 1944 மூன்றாவது குருவான பரஞ்சோதி மகானின் தொடர்பை ஏற்படுத்தியது. உலக சமாதான சபையின் 10 கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு சத்தியம் செய்து கொடுத்து ஞானத்தின் நீண்ட பாதையின் முதல் கதவு மீண்டும் முறையாக பரஞ்சோதி மகான் ஐயா அவர்களால் மகரிஷிக்கு திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் அதே தலைபாரம் தவக்கணல் கட்டுமீறி 10 நாட்களுக்கு அடுத்து 4 நாட்களும் தனது சக்திக்கு மீறிய தலைபாரத்தால் மகரிஷி துன்பத்தை அடைந்தார். அந்த சமயத்தில் அந்த தவக்கணலை இறக்கி கொடுக்குற அந்த சாந்தி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகரிஷி அப்போதுதான் புரிந்து கொண்டார். பரஞ்சோதி மகானின் வார்த்தையில் சாந்தியோக இருப்பிடத்தை குதத்திற்கும் குய்யத்திற்கும் நடுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வார்த்தையில் சாந்தி யோகம் என்ற அந்த இறங்குபடி தவத்தை மகரிஷி 15வது நாள் முறையாக பெற்றாங்க. அது பெற்ற உடன் பல நாள் தலைவார உணர்ச்சி 10 நிமிடத்தில் பகலவன் பார்வையில் பட்ட பனித்துளியாய் இடம் தெரியாமல கரைஞ்சு போச்சு. அதே நிலையில் 7 நாட்கள் இறங்குபடி தவத்தில் நின்று அதனுடைய பலனை முழுமையாக மகரிஷி உணர்ந்தபோது தான் அந்த கவி பிறந்தது. சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னும் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தவர்கள் முன்னாளில் பல்லோர் அப்படிங்கிற அந்த முன்னால் நடந்த இந்த சாந்தியோகங்கிற ஒரு அற்புதமான இறங்குபடி தவம் கிடைக்காததுனால பட்ட அந்த துன்பங்களை பற்றி மகரிஷி கவியாக ஏற்றினாங்க. மூலாதாரத்தில் மையம் கொண்ட உயிர் துகள்கள் ஆகினை தவ பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக மூளையில் வந்து கொண்டே இருப்பதால் மூளை தாங்க முடியாத அளவுக்கு அங்கு குவியும் உயிர் துகள்களால் தலைவலியையும் தலைபாரத்தையும் உருவாக்கும். இதுதான் அந்த ஆகினை தவத்தில் நமக்கு பக்குவமடைந்து நல்ல ஒரு தவ ஆர்வமும் முயற்சியும் உள்ளவங்களுக்கு நடக்கும். இது வந்து நீங்கள் மாத்திரை சாப்பிட்ட அந்த தலைவலி தலைபாரத்துக்காக மாத்திரை சாப்பிட்டாலோ காஃபி சாப்பிட்றதாலோ இல்லை கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலோ சரியாக போக மாதிரி தெரிஞ்சால் கூட ஆனால் மீண்டும் அலையா விருந்தாளி போல் அந்த தலைபாரம் திருப்பி தொடர்ந்து வந்துடும். அதாவது ஆகினை தவம் எடுத்தவங்க கட்டாயமாக முறையாக சாந்தி தவம் எடுத்துக்கொண்டால்தான் அந்த தலைபாரம் குறையும். பெண்களுக்கு முற்காலத்தில் தவம் எப்போது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 வயதுக்கு மேலே அவங்களுக்கு மெனோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு சாந்தியோகம் கொடுக்கப்பட்டது. அதனால் வந்து பெண்களுக்கு இந்த தலைபார விஷயம் இதெல்லாம் வந்து பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் ஆண்களுக்கு இந்த தவ முறைகள் அதாவது ஆக்னேய தவமோ துரிய தவமோ பல விதத்தில் பல தன்மைகளை கொடுக்கப்பட்டதுனால கிரியாயோகம் பிராணாயாமம் போன்ற அந்த படிமுறைகளில் மூளையில் வித்து சக்தியோட இருப்பு அதிகரிப்பதால் தலைப்பகுதியில் அழுத்தமாக அது உணர்ந்தாங்க. அப்போது அந்த இடத்துல தொடங்கிய அந்த வழிகளை அவங்களால கீழே இறக்கவோ அதை தணிச்சுக்கவோ வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. பல விதத்தில் யோக முறைகள் இருந்தாலும் அது தவக்கணலை மூளைச்செல்களுக்கு கொடுக்கும்போது அந்த தாங்க முடியாத வலியை அவங்களால குறைச்சிக்க முடியல. அப்படி குறைச்சிக்க முடியாத சமயத்தில் தான் தலைவலி கழுத்து வலி கழுத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு வலி அது இல்லாமல் பேச்சில் மனக்குழப்பம் மூளைச்செல்கள் வந்து பழுதுறுவது பிரம்மை பைத்தியம் மற்றும் கொடிய வியாதியால் உடல் மன இயக்கத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் பல பேர் வந்து அகால மரணத்தை கூட சந்திச்சிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக அந்த வலியும் வேதனையும் பல சமயங்களில் யோக மார்க்கத்தில் ஒரு கொடுமையான முறையாக தான் இருந்திருக்கு. அதாவது ஆகினை தவமோ துரிய தவமோ கிடைக்க பெற்றவர்கள் சாந்தி யோகம் என்ற அந்த இறங்குபடி தவத்தை பெறாததுனால இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. இதனால் தவம் தியானம் யோகம் பிராணாயாமம் கிரியா யோக பயிற்சிகளை செய்பவர்களுக்கு
பித்து பிடிக்கும், பைத்தியம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் விதைத்து வச்சாங்க. அவர்கள் குடும்பத்தில் இருக்க முடியாது என்ற நம்பிக்கையும் பரப்புனாங்க. இதனால தான் நிறைய பேர் யோக மார்க்கத்துக்கு வரவே பயப்பட்டாங்க. இந்த நிலை சாந்தி யோகம் பற்றி அறியாத எல்லா தவமுறைகளிலும் தொடரத்தான் செய்தது. ஆனால் மனவளக்கலை 14 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் ஆக்கினை தீட்சையை பெற்றுவிட்டால் 4ஆம் நாள் சாந்தி யோகம் கொடுப்பது அந்த தவ மையத்தின் அல்லது அதை வழங்கிய ஆசிரியரின் கடமையாகவே மனவளக்கலையில் கட்டாய விதிகளாக பின்பற்றி வருகிறார்கள். முந்தைய காலத்தின் அவஸ்தை பயம் பக்க விளைவு ஏற்படுத்தாமல் தவிர்க்கவே சற்று மிப்போ அந்த பயம் இங்கே இல்லை என்று மகரிஷி அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. மனவளக்கலையில் பயம் இல்லாமல் நம்ம தீட்சை முறைகளை பின்பற்றுவதும் அதன் மூலமாக அந்த இறங்குபடிங்கிற இந்த எளிமையான தவ முறையை செய்கிறது மூலமாக எந்தவித துன்பத்தையும் நம்ம அனுபவிக்க தேவையில்லை. இது மட்டும் இல்லை, நம் புதிய அன்பர்கள் சிலரில் பக்தி யோக ஈடுபட்டால் மந்திர உச்சாரணங்கள் பழக்கம், அப்புறம் வந்து ஏதாவது புத்தகங்கள் மூலமாக மூச்சடக்கும் பிராணயாமம் பயிற்சி செய்து கோயிலுக்கு மிக அருகில் வசிப்பதால் அந்த பூஜை முறைகள் பூஜை மந்திர ஓசைகள் மணி ஓசைகள்லாம் தொடர்ந்து கேட்கறது, குடும்பத்தில் விட்டகுர தொட்டகுறையாக இந்த குடும்பங்களில் முன்னோர்கள் வந்து அதாவது முன்னோர்கள்னா தாத்தா தந்தை தாய்மாமன் இந்த உறவு முறைகளில் பார்த்திங்கன்னா நிறையா சாமியாடிகள் குறி சொல்பவங்கள்லாம் சில சமயம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த இரத்த தொடர்பில் வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூலாதாரத்தில் குண்டலினி யோக சக்தி அடுத்து உள்ள ஏதாவது சக்கரத்தில் சுவாதிஷ்டானத்துலேயோ மணிபுரகத்துலேயோ ஏதாவது ஒரு சக்கரத்தில் நிலை பெற்று நின்று போயிடும். அதாவது இந்த முறைகளால் இந்த தன்மைகளால் இது நின்று போயிடும். தீட்சை வழங்கும்போது இந்த நம்ம ஆக்னி தீட்சைன்னு வந்து இப்போ அவங்க முறையாக பெறும்போது பார்த்திங்கன்னா உச்சிக்கு வராமலும் போகலாம், அல்லது அவர்களுக்கு உச்சிக்கு வந்து தலைபாரம் கழுத்து வலி தலைவலியோ உணர்ந்தால் 3 நாட்கள் முடிவதற்குள்ள காத்திருக்காம அவங்களுக்கு ரொம்ப அந்த பெயின் வலியை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தவக்கணலை இறக்கி மூலாதாரத்தில் அமைதிப்படுத்த வேண்டும். இந்த இடை சக்கரங்களில் குண்டலினி யோக அந்த தடை ஏற்பட்டவர்களுக்கு கிளியரன்ஸ் என்ற தண்டுவடை சுற்றி ஆக்னையிலிருந்து மூலாதாரத்திற்கும் மூலாதாரத்திலிருந்து ஆக்னேயருக்கும் ஆசிரியரே சக்தி தடையை நீக்க பயிற்சி தந்து உதவுறது நம்ம முறைகளில் ஒன்றா இருக்கு. சாந்தி தவத்தை நேரடியாக மூலாதாரத்தில் அல்லது தண்டுவடை சுற்றி பயிற்சியுடன் 2 வழிகளில் செய்வது வழக்கம். முதன்முறையாக தொடங்கியவர்கள் முதுகை நேராக உட்கார்ந்து 7 நாட்கள் நல்ல முறையில் தொடர்ந்து சாந்தியில் இருப்பது அவசியம். எல்லா யோக முறையிலையும் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேராக நிமிர்ந்து இருக்கிறது, அதாவது முதுகெலும்பு கழுத்து தலை நிமிர்ந்திருப்பது யோக மார்க்கத்தில் மிக மிக முக்கியமானது. இது நம்ம பயிற்சி செஞ்சாவே பழக்கத்துக்கு வந்துடும். இருந்தாலும் சாந்தி யோகம் செய்வதற்கு இது மிக முக்கியம். அப்போ தான் முறையாக அந்த தவ கணல் முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்தில் வந்து அது தன்னுடைய முந்தைய இருப்பிடத்திற்கு வந்து ஓய்வு பெறும், அமைதி அடையும். சாந்தி யோகத்திற்கு வெள்ளிக்கிழமை தவம்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கட்டாயமாக வெள்ளிக்கிழமை காலை மாலை செய்வதை வழக்கமாக கொள்வது அவசியம். இதற்கு வெள்ளிக்கிழமை தவம் என்றால் தப்பில்லை, அந்த பேரில் கூட சொல்லலாம். அதே போல் மாதம் ஒரு முறை இயற்றும் உலக அமைதி தச்சோதனை மௌன நோன்பு அன்று தூங்கப் போகும் முன் கடைசி வேலை தவம் இறங்குபடி தவம் செய்வது அவசியம் என்றார் மகரிஷி. அதோடு அந்த நிலையில் சாந்தி நிலையிலிருந்து வாழ்த்தும் கூட இறங்குபடியில் நின்றே கூற வேண்டும் என்பதும் மகரிஷி கொடுத்த அறிவுரை. பொதுவாகவே அருள் பொருள் மதிப்பு எல்லாம் மிகவும் சிரமம் எடுத்து சேர்த்து வைப்பதைப் போல அதை காத்து வைப்பது மிகவும் கஷ்டம். பொருளை சம்பாதிச்சிடலாம், ஆனால் முறையாக அதை காத்து வைக்கிறது மிக கஷ்டமாக இருக்கும். அது அவசியமும் கூட. அதுபோல் நம்ம யோக முறையில் தவ முறையில் பெற்ற அந்த தவ சக்தியை பல விதத்தில் பறிகொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நாய்கள் பன்றி பூனை ஆந்தை கோட்டான் வௌவால் போன்ற உயிரினங்கள் நம்முடைய 3 அடிக்கு அருகாமைக்குள்ளே வரும்போது நம்முடைய அந்த உயிர் சக்தி விரயம் அல்லது சிதைவு தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு வெளியேறிவிடும். மனிதன் வந்து அவனுடைய அந்த தேக ஆரோக்கியத்திற்கு இதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது யோக முறையில் முதல் தன்மை அதுதான். அதாவது தவசக்தியை வந்து உடல் சக்தியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான முறை நம்முடைய சாந்தி யோகத்தில் தான் நமக்கு கிடைக்குது. நாம் சேர்த்து வைக்கிறோம் ஜீவகாந்த இழப்பையும் சிதைவையும்
ஏற்படுத்தாமல் காப்பாற்றிக்கிறது மிக முக்கியமான விஷயம்.